Hey guys, welcome back to my channel, Math Stick, Light Up Your Brain. So, in this video, we will see what we will do. First shot is Sinopharm, that is the vaccine. So, that is what we will see in this video. So, Hey guys, so ipo pathinga na vandu first dose eduthaachu so pathinga na ungalku
தெரியும் தெரியுதா நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டோஸ் எடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ரியாக்ஷன் தெரியுதா இல்லையானா அதுக்காக தான் ஒரு 30 minutes வெயிட் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் 30 minutes வெயிட் பண்ணிட்ட பிறகு நான் வந்து ஜாலியாக வீட்டுக்கு போயிடலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நான் வெளியில் வந்து பேசுகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டமாக இருக்குது, அதனால் நான் வெளியில் போய் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். ஹே கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வேக்சின் போட்டு முடிச்சாச்சு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஸோ இப்போ வந்து நான் ஜாலியாக வீட்டுக்கு போயிடலாம். ஸோ பின்னாடி தெரியுது பார்த்தீங்கன்னா இதுதான் ரிபப்ளிக் ஹாஸ்பிட்டல். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த தெரு தண்ணா என் வீடு தான். ஸோ என் வீட்டு பக்கத்தில் எனக்கு ஸ்லாட் அமைஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கே தெரியும், ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அப்போ சொல்லியிருப்பேன் எனக்கு ஸ்லாட்டே கிடைக்கலன்னு. கடைசியாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வழியாக இன்னைக்கு ஸ்லாட் கிடச்சி, கரெக்டாக ஒரு மாதம் கழிச்சு பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்லாட் கிடச்சிச்சு. அதே மாதிரி இந்தியாவில் வந்து என் நண்பர்கள் சொன்னாங்க, அதாவது வேக்சின் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது, அதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபஸ்ட் டோஸே போடல நான் கேள்விப்பட்டேன். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணாமலே டிமாண்டாக இருக்குதுன்னு நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி ஒரு ஃபஸ்ட் டோஸ் ஆச்சு போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதமாக ட்ரை பண்ணி எனக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டோஸ் போட்டாச்சு. ஸோ இனி 3 weeks கழிச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து செகண்ட் டோஸ் போடுவேன். அதே மாதிரி வேக்சின் போட்ட பிறகு நீங்கள் வந்து திமிரில் சுத்த வேணாம், நான் வேக்சின் போட்டேன் அதனால நான் இனிமேல் மாஸ்க்லாம் தேவையில்லை அப்படிலாம் சுத்த வேணாம். ஸோ நானே பார்த்தீங்கன்னா நான் டபுள் மாஸ்கிங் போட்டிருக்கேன். ஸோ இந்தியா சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ அங்கே வந்து அதோட ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கீங்க. ஸோ நீங்களும் டபுள் மாஸ்கிங்லாம் போடுங்க, அவ்வளோதாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இனி 3 weeks கழிச்சு நான் செகண்ட் டோஸ் போடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு ஏதாச்சும் சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், என்னோட வரக்கூடிய வ்ளாக்ஸில் வந்து நான் சொல்கிறேன் ஏதாச்சும் சைட் எஃபெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இனி வந்து சாப்பிட்டுட்டு வீட்டில் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறோம். 2-3 நாள் பார்த்திங்கன்னா நான் வெளியில் போகிறதில்ல. ஸோ வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஸோ நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ உங்களுக்கே தெரியும், வேக்சின் போட்ட பிறகு என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணுமோ அதெல்லாமே நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், சீக்கிரமாக நீங்களும் ஃபஸ்ட் டோஸே போட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டோஸ் போட்டு முடிச்சாங்க, செகண்ட் டோஸஸ் கூடிய சீக்கிரம் நீங்களும் போட ட்ரை பண்ணுங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நான் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ அன்டில் தென் பாய். Everybody shake your baby.